நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜி 360. 2023 உடைய முதல் வீடியோ இந்த வீடியோ தான். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல். என் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும், பார்வையாளர்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் சிறப்பாமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ரயில் பெட்டிகளில் பூசப்பட்டுள்ள அந்த வண்ணங்களுக்கு பின்னால், அந்த நிறங்களுக்கு பின்னால் உள்ள காரணங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்தியன் ரயில்வேஸில் கலர் கலராக நிறைய ரயில்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோடய பெயர்களுக்கும் அந்த நிறத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய ட்ரெயின் கிரீன் கலரில் பார்த்துருப்பீங்க, ப்ளூவில் பார்த்துருப்பீங்க, ரெட் அண்ட் எல்லோ மிக்சடில் பார்த்துருப்பீங்க, ப்ளூ வித் ஒயிட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் அப்படி ஞாபகம் வந்தாலே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய முதல் விஷயம் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அந்த பெட்டிகள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 20 இயர்ஸாக 2000s பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிக்கப்பட்ட கோச்சஸ் தான் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் சமீப காலமாக எல்லா கோச்சஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ளூ கலரில் இருந்த கோச்சஸ் எல்லாமே இப்போ எல்லோ கலரில் பார்த்துருப்பீங்க. எல்லா கோச்சஸும் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது கூடவே நிறைய பெட்டிகள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கலரில் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அந்த கலருடைய ஐடென்டிட்டி என்ன, அந்த கலர் எதை உணர்த்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல ப்ளூ கலர் இருக்கக்கூடிய இந்த கோச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் கோச், ஐசிஎஃப் ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெரம்பூரில் இன்டெகிரல் கோச் ஃபேக்டரியில் தயாரிக்கப்பட்டது எல்லாமே இதெல்லாம் ப்ளூ கலர் தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவப்பு கலர் வித் கிரே கலர் இருக்கக்கூடிய பெட்டிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜதானி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. ராஜதானி எக்ஸ்பிரஸ்னா என்னன்னா, ஒரு ஒரு ஸ்டேட் கேபிட்டலையும் நேஷனல் கேபிட்டலோடய கனெக்ட் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை டு டெல்லி, மும்பை டு டெல்லி, கல்கட்டா டு டெல்லி. ஸோ அந்த மாதிரி மாநில தலைநகர் கூட தேசிய தலைநகர் இருக்கக்கூடிய ரயிலை ராஜதானி எக்ஸ்பிரஸ்னு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கிரே வித் ரெட் கலரில் இந்த கோச்சஸ் எல்லாம் பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கும். எல்லாமே ஏசி கோச்சஸாக இருக்கும் ராஜதானி எக்ஸ்பிரஸில். இந்தியாவில் மிக ஃபேமஸான ட்ரெயினும் கூட ராஜதானி எக்ஸ்பிரஸ். அடுத்து முக்கியமான ரயில் பார்த்தீங்கன்னா சதாப்தி எக்ஸ்பிரஸ், சதாப்தி அதிவிரைவு ரயில்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணக்கூடியது, குறைந்த தூரத்தை அதிவேகத்தில் பகல் நேரத்தில் இயக்கப்படக்கூடிய ஒரு ரயில் தான் சதாப்தி எக்ஸ்பிரஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா மேலே எல்லோ கலர் கொடுத்து கீழே ப்ளூ கலர் கொடுத்த கலரில் தான் சதாப்தி ரயில் ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த கலரில் இன்னைக்கு இந்தியாவில் ரெண்டு ரயில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சதாப்தி ரயிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஐசிஎஃப் ரேக் இல்லாமல் இப்போ புதுசாக எல்ஹெச்பி ரேக் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. எல்ஹெச்பி ரேக் தான் இன்னைக்கு ரொம்ப லேட்டஸ்டான கோச்சஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கலர் பெட்டியில் வெகு சிலர் பார்த்துருப்பீங்க, பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சு இடையில இருக்கிற அந்த விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் கரிப்ரத் எக்ஸ்பிரஸ். இந்த கரிப்ரத்ங்கிறது ஏழை மக்கள் பயன்படுத்துவதற்காக, ஏழை மக்கள் பயணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரெயின். கரிப்ரத் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கோச்சஸுமே ஏசி கோச்சஸ் தான். தேர்ட் கிளாஸ் ஏசி இருக்கும், தேர்ட் எக்கனாமி இருக்கும், மற்றும் சேர் கார் இருக்கும். இதில் ஃபேர் கூட பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் இருந்து டெல்லி வரைக்கும் கரிப்ரத் எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுது. இதில் இருக்கிற ஃபேரை வந்து நீங்கள் வேற, குறிப்பாக திருக்குறள் எக்ஸ்பிரஸ், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸும் சென்னையிலேருந்து டெல்லி போகக்கூடியது. அங்கே இருக்கிற ஃபேர் கூட இந்த ஃபேர் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே குறைவு. ஸோ அதனால தான் இது நான் சொல்கிறேன், இது ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் கூட சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ்னு ஒன்று அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. சதாப்தி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுனால அதையும் வந்து மிடில் கிளாஸ் அண்ட் ஏழை மக்கள் பயன்படுத்தணுங்கிறது ஜன் சதாப்தின்னு சொல்லி விலை குறைச்சி, ஃபேர் டிக்கெட் காஸ்ட்லாம் குறைச்சி ஜன் சதாப்தி என்ற முறையில் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த ரயில்களுடைய நிறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் சாண்டில் அண்ட் ஒயிட் கலர்ந்த ஒரு கலர் மாதிரியும், கீழே வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் இந்தியன் ரயில்வேஸில் அறிமுகப்படுத்தப்பட்ட ட்ரெயின் தான் துரந்தோ எக்ஸ்பிரஸ். துரந்தோ எக்ஸ்பிரஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் அது துரந்தோ எக்ஸ்பிரஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. காரணம் என்னென்னா அதோடைய நிறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். துரந்தோ எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கிரீன் கலர் கலந்த மாதிரி, எல்லோ கிரீன் லிவரி கலரில் இருக்கும். ஸோ இதில் மல்டிபிள் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நம்ம சென்னை சென்ட்ரல்லிருந்து ஹசரத் நிசாமுதீன் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த டொரண்டோ எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் கிரே கலரில் நிறைய பெட்டிகள் பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக மாடிஃபை செய்யப்பட்ட எல்ஹெச்பி கோச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சதாப்தி எக்ஸ்பிரஸுக்காக இயக்குறாங்க. ஆல்ரெடி இருக்கிற சதாப்தி எக்ஸ்பிரஸில் கூட பெட்டிகளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த லேட்டஸ்ட் எல்ஹெச்பி கோச்சை பயன்படுத்துகிறாங்க. இதோட நேரம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒன் சைடாக பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர்லையும், கீழே வந்து கிரே கலர்லையும் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க.
அதே அந்த எல்எச்பி கோச்சில் சதாப்தியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அடியில் மட்டும் எல்லோ கலரில் ஒரு பெரிய லைன் மாதிரி போட்டிருப்பாங்க. அது இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா கதிமான் எக்ஸ்பிரஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயின் கூட சொல்லலாம். சுமாராக 160 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற வேகத்தில் இயக்கப்படக்கூடியது தான் இந்த கதிமான் அதிவிரைவு ரயில். அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல் மற்றும் பெங்களூர் இடையிலே இயக்கப்படுகின்ற இந்த டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னு சொல்லிட்டு, ஏன்னா மேலேயும் கீழேயுமே வந்து பயன்படுவோம். பார்க்கும்போதே நமக்கு மேலேயும் கீழேயும் உட்காந்து பயணப்படக்கூடிய அந்த ஒரு வியூ தெரியும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இந்த டபுள் டெக்கர் ட்ரெயின்னு. இதோடைய கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ரெட் மிக்சடு இருக்கும். பெரும்பாலான பேர் இந்த ட்ரெயினை பார்த்துருப்பீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ட்ரெயினை வந்து உதய எக்ஸ்பிரஸா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் எல்லோ வித் ரெட் கலர்ல இருக்கும். கொஞ்சம் டிசைன்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் செல்லக்கூடிய டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உதய எக்ஸ்பிரஸ்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு கோயம்புத்தூருக்குல உதய எக்ஸ்பிரஸ் ரன் ஆகுது. அடுத்ததாக விசாகப்பட்டினம் டு விஜயவாடாவில் உதய எக்ஸ்பிரஸ் ரன் பண்ணுறாங்க. அடுத்ததாக ப்ரொப்போசலில் இருக்கக்கூடியது எதுனா பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பெங்களூர் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய டபுள் டெக்கரை வந்து உதய எக்ஸ்பிரஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஃபுல் ப்ளூ அண்ட் கீழே பாட்டமில் மட்டும் எல்லோவில் இருக்கக்கூடிய பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ். லுக்கு பார்க்கவே ரொம்ப பிளசண்டாக இருக்கும். இந்த ரயில்களில் நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான ரயில் பார்த்தீங்கன்னா தேஜஸ் எக்ஸ்பிரஸ். நம்ம சென்னையிலிருந்து மதுரைக்கு கூட தினசரி ரயிலாக தேஜஸ் எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் எல்லோ கலர் மிக்ஸ் ஆகி இருக்கும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரயிலான அந்தியோதயா எக்ஸ்பிரஸ். இந்த அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க. நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் கேரளாவில் மற்றும் பல இடங்களில் இந்த ரயில் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கலர் இருக்குது. ஒயிட் கலர் வந்து பாட்டம்லையும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அண்ட் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அடித்தட்டு மக்கள் பயணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அன்ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் இந்த அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இது எல்லாமே எல்எச்பி பெட்டிகள் தான். அதே போல் இதே எல்எஸ்பி கோச்சஸோட அந்தியோதய எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்பெயிண்டட் கலரில் இருக்கும். அதாவது பெயிண்டே அடிக்காமல் ரன் பண்ணுறாங்க. ஒரு அன்பெயிண்டட் கோச்சில் அன்பெயிண்டட் பாடியில் வெறும் ப்ளூ கலரில் ஒரு ஸ்ட்ரைப் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியன் ரயில்வேஸில் என்னென்ன பெட்டிகள் எந்த எக்ஸ்பிரஸ்க்காக எந்த வேரியண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க, என்ன கலர் பெயிண்ட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.